Hello viewers, welcome to Golden Rules channel. I am Kala Sthriyan, GST practitioner. In the video, we will talk about one tip. What is it? We have a lot of customers. Over customer, we will talk about turnover. We will talk about the turnover limit. We will reach அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ரெண்டாவது, அவங்க எவ்வளோ டேர்ன் ஓவரை ரீச் பண்ணுறாங்களோ. நாம் ஒரு ஒருத்தருக்கு ஒரு டார்கெட் செட் பண்ணியிருப்போம். அந்த டார்கெட்டை ரீச் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு கிஃப்ட்ஸோ இல்லை ஆஃபர்ஸோ கொடுப்போம். இது செகண்ட். தேர்ட், அந்த கஸ்டமர் வந்து அந்த டேர்ன் ஓவர் அச்சீவ் பண்ணார்னா அந்த கஸ்டமருடைய சேல்ஸ்மேன் யாரோ நம்மக்கிட்ட ஒர்க் பண்ணுறாரு இல்லையா, அந்த சேல்ஸ்மேனுக்கு இன்சென்டிவ் கால்குலேட் பண்ணி நாம் இன்சென்டிவ் கொடுக்கலாம். இந்த மூணு விஷயத்துக்காக தான் நாம் ஷோ டேர்ன் ஓவர் அச்சீவ்ட் வித் கஸ்டமர் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை எப்படி டேலிக்குள்ளே நம்ம பயன்படுத்துறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டேலிக்குள்ளே வந்துட்டோம். ஆர்டர் ப்ராசஸிங் அந்த சாப்டருக்குள்ளே இருக்கோம். இப்போது இங்கிருந்து கேட்வே ஆஃப் டேலி, அங்கிருந்து அக்கௌண்டிங் வவுச்சர் எடுக்கிறோம். இப்போ கஸ்டமர் ஒருத்தருக்கு நாம் சேல்ஸ் இன்வாய்ஸை ரேஸ் பண்ணுறோம். இன்வாய்ஸ் நம்பர் 555555 அந்த தேதியில் சேல்ஸ் பண்ணுறோம். சென்னை ஏஜென்சி எடுக்கிறோம். சேல்ஸ் குட் டே பிஸ்கெட் ஒரு 10,000 பேக்கெட் சேல்ஸ் பண்ணுறோம், 12 ருபீஸ். அடுத்து டைகர் பிஸ்கெட் எடுக்கிறோம், ஒரு 5,000 பேக்கெட்ஸை நாம் சேல் பண்ணுறோம். ஓகே, டோட்டல் 1,70,000க்கு நாம் சேல்ஸ் இன்வாய்ஸ் இவருக்கு ரேஸ் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ F6 போகிறோம். F6 போயிட்டு 2 ஏப்ரல் அந்த தேதி எடுக்கிறோம். HDFC பேங்க் சென்னை ஏஜென்சி எடுக்கிறோம். 170,000 ரூபா அவர் நமக்கு கொடுக்கணும். நாம் என்ன பண்ணுறோம், ஒரு 1 லேக் ரிசீவ் பண்ணுறோம் அவர்கிட்டருந்து. அகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸ் 1 லேக் என்ட்ரி பண்ணிக்கிறோம், அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போது கேட்வே ஆஃப் டேலி போகிறோம். அங்கேருந்து டிஸ்பிளே எடுக்கிறோம், அக்கௌண்ட்ஸ் புக்ஸ் எடுக்கிறோம், லெட்ஜர் எடுக்கிறோம், சென்னை ஏஜென்சி எடுக்கிறோம். எடுத்தோம்னா இங்கேருந்து என்ன தெரியுது நமக்கு, இந்த லெட்ஜருடைய டீட்டெயில் தெரியுது. சென்னை ஏஜென்சி சேல்ஸ் நம்ம எவ்வளோ பண்ணியிருக்கோம், இன்வாய்ஸ் நம்பர் 555க்கு 1,70,000, HDFC பேங்க் மூலயமா நாம் ரெசிப்ட் 1,00,000 ரூபா வாங்கியிருக்கோம். இன்னும் நமக்கு அவர் தர வேண்டியது 70,000 ரூபா நமக்கு தர வேண்டியது இருக்குது. இப்போது இந்த மாதிரி நாம் ஒரு ஒரு கஸ்டமரும் ரீச் ஆனாங்களா, டேர்ன் ஓவர் லிமிட் அச்சீவ் பண்ணாங்களா இல்லையா அப்படின்றத வந்து லெட்ஜருக்குள்ளே பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இது ரொம்ப லேட் ஆகும். அதனால் நான் வவுச்சர் என்ட்ரி டிரான்சாக்ஷன் பாஸ் பண்ணும்போதே எனக்கு அவர் இதுவரையும் எவ்வளோ டேர்ன் ஓவர் அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காரு, எவ்வளோ கரண்ட் பேலன்ஸ் இன்னும் கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். கேட்வே ஆஃப் டேலி அக்கௌண்டிங் வவுச்சர் எடுக்கிறோம். இங்கிருந்து F8 சேல்ஸ். இந்த இடத்துலேருந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா F12 ப்ரெஸ் பண்ணணும். இங்கே ப்ரெஸ் F12 ஃபார் மோர் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துலேருந்து மறுபடியும் இங்கேருந்து F12 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், கீழே லாஸ்டில் ஃபஸ்ட் ஆப்ஷன், அதர் ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஷோ டேர்ன் ஓவர் அச்சீவ்ட் வித் கஸ்டமர், ஷோ டேர்ன் ஓவர் அச்சீவ்ட் வித் கஸ்டமர் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷனுக்கு எஸ் கொடுத்து எனேபிள் பண்ணி அக்செப்ட் பண்ணிக்கணும். அக்செப்ட் பண்ணதுமே இங்கே பாருங்கள், உங்களுக்கு இந்த டேர்ன் ஓவர் வந்துச்சா, கரண்ட் பேலன்ஸ் எவ்வளோ அப்படின்ற ரெண்டு ஹெட் வந்து உங்களுக்கு இங்கே எனேபிள் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இன்வாய்ஸ் நம்பர் 888 அப்படின்னு எடுக்கிறோம், 1,5 அப்படின்னு எடுக்கிறோம். உதாரணத்துக்கு ஒரு தேதி
இப்போ எங்கள் பார்ட்டியை செலக்ட் பண்ணுறோம், சென்னை ஏஜென்சி அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், சென்னை ஏஜென்சி நான் செலக்ட் பண்ணேன்னா இந்த டேர்ன் ஓவர் இதுவரையும் அவர் நம்மக்கிட்ட 170,000 ரூபாய்க்கு அவர் நம்மக்கிட்ட இருந்து பொருள் வாங்கியிருக்காரு. அதில் 100,000 ரூபாய் கொடுத்துட்டார். அது போக கரண்ட் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 70,000 ரூபாய் இன்னும் நமக்கு அவர் தர வேண்டியது இருக்குது. ஓகே, இந்த ஆப்ஷனை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு லெட்ஜர்ஸை நீங்கள் இங்கே சூஸ் பண்ணும்பொழுதும் அந்த கஸ்டமர் வந்து எவ்வளோ டேர்ன் ஓவர் இதுவரை நம்மக்கிட்டேருந்து பொருள் வாங்கியிருக்காரு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். கரண்ட் பேலன்ஸ் இன்னும் நமக்கு எவ்வளோ அவர் தர வேண்டியது இருக்குது அப்படின்றத நீங்கள் அந்த டேட்டாவை வவுச்சர் என்ட்ரி டிரான்சாக்ஷன் பாஸ் பண்ணும்போதே நீங்கள் என்ன பண்ணலாம், கிளியராக நீங்கள் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த வீடியோவில் ஷோ டேர்ன் ஓவர் அச்சீவ்ட் வித் கஸ்டமர் அந்த ஆப்ஷனை எப்படி நம்ம டேலிக்குள்ளே எனேபிள் பண்ணி எப்படி நம்ம கஸ்டமருடைய டேர்ன் ஓவரையும் கரண்ட் பேலன்ஸையும் எப்படி நம்ம எப்படி வவுச்சர் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது அதை நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்ற விஷயத்தை டீட்டெயில்டாக பார்த்தோம் இல்லையா. ஓகே, டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் ட்ராப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், டிஸ்லைக் பண்ணுங்கள். டிஸ்லைக் பண்ணிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ரீசனை ட்ராப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்படியே ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.